ஹலோ, வெல்கம் டு ஏசாப் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: போன்லெஸ் சிக்கன் 250 கிராம்ஸ், கடலை மாவு 1/4 கப், அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கொரியண்டர் பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், ஜீரா பவுடர் 1/2 டீஸ்பூன், லைம் ஜூஸ் 1 டேபிள்ஸ்பூன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம், பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பவுலில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற போன்லெஸ் சிக்கன், கடலை மாவு, அரிசி மாவு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர், ஜீரா பவுடர், கரம் மசாலா, அப்புறம் லைம் ஜூஸ், தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூட் பண்ணணும். எண்ணெய் சூடானதும் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை இந்த மாதிரி பக்கோடா மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இதே மாதிரி மீதி இருக்கிற பீசஸையும் போட்டு பக்கோடா மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது டேஸ்டியான சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க.